கடவுளை நம்பாதே, கடவுளுடைய வார்த்தையை கேட்காதே, நல்லது செய்யாதே, உன் சுயநலத்தை தேடு. இந்த உலகம்தான் கடைசி, இதற்கு பிறகு எதுவுமே இல்லை. ஏன் இந்த சாத்தான் நுழைவது பல்வேறு மனிதர்களா, நம்முடைய ஊடகங்களா, டிவியா, இன்டர்நெட்டா, மொபைலா, தவறான கருத்துக்களை நம்மை புகுத்தி தவறு என்று துணிந்து நம்மை செய்ய தோன்றுகின்ற சாத்தானின் சோதனைக்கு நாம் அடாகப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளை மீறினார், நல்லது செய்த ஆண்டவரை மறந்தைய முதல் பாசம் கொடுத்து என்னை உறவை சரி செய்ய அழைக்கத்தான் உடனடியாக முதல் பாவத்திற்கு பிறகு இந்த மன்னிப்பு சங்கீதம் நமக்காக என்னை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய முதல் பெற்றோரை போல அல்லாமல் எப்படி சாத்தானை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு பாடம் கற்பிக்கிறார். முதல்ல பாருங்க, ஆண்டவர் 40 நாட்கள் நாம் உண்மையாகவே கவனத்திலே செலவழிக்க வேண்டும். இன்றைக்கு வருகின்ற தொடர்புடைய போதுதான் 40 நாள் நோக்கிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு மாதிரி காட்டினார். சாதாரண இருக்க நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு பெரிய கருவி நோக்கிலிருந்து ஜெபிப்பார். 40 நாட்கள் ஆண்டவர் அதிகமாக ஜெபித்தார் அமைப்பார். ஆண்டவர் என்ன பதில் சொல்ற,
எல்லாம் வெற்றி கண்டா ஜெபம் தவம்
இறை வார்த்தை எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம், எதை பார்க்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம், ஜெபிப்போம். இந்த தவறு காலத்தில் இறை வார்த்தையை கேட்போம், நல்ல முடிவுகளை எடுப்போம், மற்றவர்கள் மத்தியில் சாட்சியை வாழ்வோம். ஆமென்.